நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் மட்டுமல்ல, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், பெரம்பலூர், தென்காசி, கரூர் போன்ற மாவட்டங்களில் இந்த உள்ளாட்சி துறையில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, ஏற்கனவே உள்ளாட்சித்துறைன்னு வேலுமணி இருந்தார், இப்போ ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அப்படின்னு ஐ பெரியசாமி அவர்கள் இருக்காங்க. இப்போ இந்த துறையில் எந்த வகையில் ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது நடக்கவில்லை என்று நாம் ஏற்கனவே தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். மன்னச்சநல்லூர் ஒன்றியத்தில், திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மன்னச்சநல்லூர் ஒன்றியத்தில் பிடிஓ ரேவதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா அவர்களையும் ஊழல் பண்ணிட்டு இப்போ அரியலூர் மாவட்டத்திற்கு உதவி திட்ட இயக்குநராக என்னமோ ஒரு பதவிக்கு போயிருக்காங்க. அப்போ அவர்கள் சம்பந்தப்பட்ட கோப்புகள் எல்லாம் நம்ம தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தில் மனு போட்டிருக்கோம், எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ ஏற்கனவே திருச்சி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாதவ பெருமாள் கோயில் ஊராட்சியில் என்னென்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத நம்ம தகவல் அறிவு உரிமைச் சட்டத்தில் கேட்டிருக்கோம். 2வது மேல்முறையீடு போன பிறகு பக்கத்துக்கு 2 ரூபா பணம் கட்டணும்னு சொல்லி அந்த மனுவை நீர்த்து போக வைப்பதற்காக இந்த ஊழல் பேர்வர்களில் மனுதாரரை குழப்பமடைய செய்கிற வகையிலே மனு அனுப்பியிருக்கிறார்கள். ஆக இந்த ஊழல் முறைகேடுகள் எல்லாம் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் நடக்கிறதா என்றால் எல்லா மாவட்டத்திலையும் நடக்குது. அதிலையும் முக்கியமாக இப்போ நம்ம பார்க்கவிருக்கிறது மன்னச்சநல்லூர் ஒன்றியத்தை தாண்டி அடுத்து முசிறி ஒன்றியத்துக்கு நம்ம போவோம். முசிறி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மூவானூர் என்ற ஒரு ஊராட்சி, அங்கே ஏற்கனவே இருந்த பிடிஓலாம் ஒரு சில வகையில் நல்ல ஒரு லைஃப் செட்டில்டுன்னு சொல்லுவாங்களே ஆங்கிலத்தில், நல்ல ஒரு லைஃப் செட்டில்டு வந்தாங்களா, ஒரு 5 கோடி சம்பாரிச்சாங்களா, 3 கோடி சம்பாரிச்சாங்களா, அதை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமையில் நம்மளை வந்து கடவுளை வச்சுருக்கான் பாருங்கள், நம்மளை வந்து இந்த லோகத்தில் நம்மளை படைச்சிருக்கான் பாருங்கள் ஆண்டவன். அதுதான் மிகப்பெரிய கொடுமை. அதாவது கழிப்பறை வசதி கட்டுறதுலேருந்து வீடு கட்டுமானத்துலேருந்து 100 நாள் வேலையில் தேசிய ஊர வேலைவாய்ப்பு திட்டத்திலேருந்து அனைத்து வேலைகள்லையுமே பிடிஓவுக்கு கமிஷன். இப்போ இருக்கக்கூடிய பிடிஓ யாருன்னா மனோகரன் பிடிஓ இருக்கார். அவர் ஓரளவு நேர்மையாக செயல்படக்கூடியவர். அதிகபட்சமாக வேண்டாம், 2% கமிஷன் இருந்தால் போதும், ஒரு மினிமம் தொகை இருந்தால் போதுங்கிற லெவலுக்கு அவர் போயிடுறார். ஏன்னா சம்பளம் அவருக்கு போதவில்லை. என்னென்றால் அரசாங்கம் அவர்களுக்கு போதிய சம்பளம் கொடுக்கவில்லை என்று தான் நாம் சொல்ல தோன்றுகிறது. போதிய சம்பளம் எனக்கு கொடுக்கவில்லை, எனக்கு எல்லா பணிகள்லையுமே 2% கமிஷன் பத்தாது, 5% வேணும்னு கேட்டு கூட வாங்கிக்கலாம். ஆனால் அவர்களுக்கு ஜீப்பிலேருந்து போக்குவரத்துலேருந்து சகல வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்கறது. வாரத்தில் 4 நாள் தான், 5 நாள் தான் அவங்க வேலைக்கு வரப்போகிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த மனோகரன் பிடிஓ 2%, 3% கமிஷன் வாங்கிக்கிறாங்க. சரி, அவர் தான் கமிஷன் வாங்கிக்கிறார் அப்படின்னா அடுத்த கட்டமாக ஐயப்பன் பிடிஓ துணை ஜோனல் அவர் வந்து ரொம்ப அடாவடியாக அந்த மூவான ஊராட்சியில் அந்த 100 நாள் வேலையில் போலியாக அட்டை போடுறது. இதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்கிறது. அது சம்மந்தப்பட்ட யாராவது மனு போட்டாலோ, அதை வந்து கேள்வி கேட்டாலோ, அவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, அவங்கள்ட்ட சண்டை போடுறது, சாதியை சொல்லி பேசுறது, பல்வேறு பிரச்சனைகள் அந்த ஊராட்சியில் இருக்குது. அந்த ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர் வந்து கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்க்குறாங்க, அவருடைய கணவர் தான் நிர்வாகம் பார்க்குறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அவங்க வந்து அமைச்சர் நேருவுக்கு உறவினராக இருக்காங்க, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு பேசிக்கிறாங்க. சரி, நீங்கள் நேருவுக்கு விசுவாசமாக இருங்க, யாருக்கு ஆதரவாக இருங்க, அது நமக்கு கவலை இல்லை, அதை பற்றி நமக்கு தேவையில்லைன்னு வைங்களேன். யாருக்கும் அச்சப்பட்டு நம்ம செய்தியை வெளியிடாமல் இருக்க போகிறதில்ல. இங்கே ஊழல் முறைகேடுகள் என்பது அரசுக்கு பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய வகையிலையும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உரிய சலுகைகள் கிடைக்காத வண்ணம் இந்த பிடிஓ மனோகரன், நமக்கு லெட்டர் வந்திருக்கு, அதுதான் நம்ம சொல்கிறோம், என்ன பிடிஓ மனோகரன் பல்வேறு ஊழல் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் என்பதை தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மூவானூர் என்ற ஊராட்சியில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, அதாவது அதிலே வந்து பார்த்திங்கன்னா பணிதள பொறுப்பாளர் சத்யா என்ற ஒரு பெண்மணி, அவங்களுடைய புகைப்படம்லாம் அனுப்பியிருக்காங்க. அவங்களுடைய புகைப்படத்தை போட்டெல்லாம் நம்ம செய்தியை வெளியிட நம்ம விரும்பலை. ஏன்னா அவங்க வந்து இல்லை, கடுமையாக நம்மளை வந்து மிரட்டினாலும் உருட்டினாலும் நம்ம அந்த செய்தியை போடலாம். நம்ம அது மாதிரிலாம் நம்ம வந்து ஒருத்தரை வந்து நடந்திருக்கு நடக்கலைங்கிறத அடுத்த கட்டத்தில் நம்ம விசாரிக்கணும் இல்லையா. நம்ம விசாரிக்கணுங்கிறத விட அரசு நிர்வாகம் விசாரிக்கணும். தலைமையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் வந்து மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மற்றும் போன்றவர்கள்லாம் இது வந்து ஒரு தணிக்கை குழு ஆய்வு செய்து முறைப்படி மூவான உருவாட்சியில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்குது, இந்த பணிதள பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சத்யா அவர்கள் எத்தனை ஆண்டுகாலமாக வேலை செய்கிறார், அதாவது பணிதள பொறுப்பாளருக்கு 100 நாள் தான் வேலை, 200 நாள் தான் வேலை, 150 நாள் தான் வேலை அப்படிங்கிற வரைமுறை எல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு தலைவர் இருக்காங்க, தலைவருக்கு நேர் இருக்கார் அப்படின்னா, அப்போ மேலே மேலே உங்களுக்கு ஆள் இருந்தால் ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டு கொண்டே போகலாமா? திருக்காட்டுப்பள்ளியில் பேரூராட்சி செயலாளர் எனக்கு வந்து துர்கா ஸ்டாலின் அவர்களே எனக்கு வந்து உறவினர்னு சொல்லிக்கிட்டு ஊழல் முறைகேடில் ஈடுபடுறது போல், அதுபோல் நெடுஞ்சாலைத்துறையில் திருச்சியில் ஒருத்தர் எனக்கு வந்து சபரீசனே சொந்தக்காரரு, எப்படி
சபரீசனே சொந்தக்காரர் என்னை ஆட்டக்கூட முடியாது, அசைக்க முடியாது என்கிற லெவலுக்கு இருக்கிற இதை பற்றி நம்ம சொல்கிறதா? எதை சொல்கிறது? ஆளும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள், அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள்லாம் எனக்கு தெரிந்தவர்கள், அதனால் நான் நல்ல பணிகள் செய்வேன், இந்த மக்களுக்கான தேவைகளை நான் செய்வேன், அவர்கள் மீது என் மீது ஒரு நம்பிக்கை நல்ல பெயர் கிடச்சி எனக்கு அடுத்த போஸ்டிங்க்கு நான் போவேன்னு சொல்லி மனோகரன் சொன்னாலோ, ஐயப்பன் சொன்னாலோ, லட்சுமி மேற்பார்வை பிரியாளர் சொன்னாலோ, பணிதள பொறுப்பாளர் சத்யா சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். அதுபோல் அந்த ஊராட்சி மன்ற தலைவர் சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த காரு இந்த காரு எங்களுக்கு வந்து அமைச்சர் வந்து இருக்காரு, எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் பெரிய ஆள் தான், ஒத்துக்கிறோம் மாற்றுக்கிறதுல. இருந்தாலும் சில தவறுகளை, அதாவது ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் என்பவர் குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணிட்டு வந்திருப்பார், ஒரு 20 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருப்பார். போட்ட காசை எடுக்கணும் தான், சும்மா வந்து நம்ம உட்காந்து யூடியூப்பில் உட்காந்து மட்டும் சும்மா பேசலாங்க. நம்மளும் ஒரு 20 வருஷமாக பத்திரிக்கை துறையில் இருக்கோம், நமக்கு அனுபவம் இருக்குது. பிடிஓ என்ன ஊழல் பண்ணுவாங்க, துணை பிடிஓ ஐயப்பன் என்ன ஊழல் பண்ணுவார், லட்சுமி மேற்பார்வை பொறியாளர் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓவர் சரியா கீவர் சரியா அவங்க ஓவராக போகிறாங்க. எங்கே வேணாலும் போய்க்க, எனக்கு தலைவர் இருக்காரு, எனக்கு என் மேலே பிடிஓ ஐயப்பன் இருக்காரு, மனோகரன் இருக்காரு, எங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடக்கிறது என்பதை தாண்டி ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 4-5 நாளைக்கு ஒரு அட்டை போட்டு கொடுங்கன்னா போட்டு கொடுக்குறதில்ல. கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க, கல்லூரிக்கு படிக்க போகிறவங்க, அரசு வேலைக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே இது மாதிரி ஒரு நாளைக்கு 100 அட்டை 200 அட்டை இது மாதிரி போட்டு பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்கிறார்கள். இதற்கு முழு பக்கபலமாக இருப்பது ஐயப்பன் துணை பிடிஓ, லட்சுமி மேற்பார்வை பொறியாளர், பணிதள பொறுப்பாளர் சத்யா. பணிதள பொறுப்பாளர் சாதாரண ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க, இன்றைக்கி சொந்த வீடு சொந்த நிலம் எல்லாம் பெரிய அளவுக்கு போயிட்டாங்க. அடுத்த கட்டமாக பணிதள பொறுப்பாளரை பற்றி செய்தி வெளியிடுங்க, பணிதள பொறுப்பாளர் இந்த 3 ஊராட்சியில் பணிதள பொறுப்பாளர் சத்யா அவர்கள் இந்த 3 ஊராட்சியில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க தான் தலைவர் போல இருந்து கொண்டு எல்லா அடாவடிகளையும் செய்து வருகிறார் என்று சொல்லுகிறார்கள். இருந்தாலும் நம்ம விசாரித்த வகையில் அப்படி சத்யா அவர்கள் ஓரளவு மனசாட்சி உள்ளவங்க, அப்படி அடாவடியாக செய்யக்கூடியவங்க கிடையாது. அதே போல் ஊராட்சி மன்ற தலைவரும் அவங்க வந்து பெண் ஊராட்சிங்கிறதுனால பெண்ணை வந்து நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்காங்க, அவருடைய கணவர் வந்து எல்லா வருமானம்லாம் பார்த்துக்கிறாரு. அது எல்லா ஊராட்சிகள்லையுமே நடக்கிறது ஒன்று தாங்க. அந்த ஊராட்சியில் 3 ஊராட்சியில் மட்டும்தான் ஒரு ஆண் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க, ஆண் வந்து நிர்வாகம் பார்க்குறாங்கன்னா கிடையாது. நிறைய ஊராட்சி மன்றத்தில் பெண் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பாங்க, ஆண் வந்து அந்த தலைவரோட கையெழுத்தை கூட போட்டு போலியாக சில வேலைகள்லாம் பண்ணுறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம் தான். அதே நேரத்தில் சில ஊராட்சி மன்றங்களில் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கான இருக்கை இருக்கும், அந்த இருக்கையில் உட்கார மாட்டாங்க, பக்கத்து இருக்கையில் தான் உட்காருவாங்க. எல்லா அவசர சூழ்நிலைகளுக்கும் திடீர்னு ஒரு இடத்துக்கு போகணும், ஓடணும், ஓடியாரணும்னா பெண்களால் அவ்வளோ சாத்தியம் இல்லை. அதனால் வந்து கணவரோ அவங்களுடைய தம்பியோ அண்ணனோ கொஞ்சம் ஒத்தாசையாக இருந்து வேலையெல்லாம் பார்ப்பாங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 3 பஞ்சாயத்தில் கொஞ்சம் அதிகமாக நடக்குது. நிர்வாகமும் 100 நாள் வேலை நிர்வாகமும் அவர் தான் பார்க்குறாரு, எல்லா வேலையுமே அவர் தான் பார்க்குறாரு. அப்போ ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடிய 3 ஊராட்சி மன்ற தலைவர் கூட்டுறவு சங்கத்தில் வேலை பார்க்கும், இன்னும் அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. ஊராட்சி மன்ற தலைவராக வரக்கூடியவர்கள் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் 30 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்திருப்பாங்க, போட்ட பணத்தை எடுக்கணும், அதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உள்ளாட்சிக்கான நிதி ஒதுக்கவில்லை என்பது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பெரிய அளவுக்கு நிதி ஒதுக்கலை. இந்த ஊராட்சி மன்ற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள்லாம் 10 ரூபா சம்பாதிச்சா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அந்த பிடிஓ மனோகரன், ஐயப்பன் துணை பிடிஓ, லட்சுமி மேற்பார்வை பொறியாளர் இவர்களுக்கெல்லாம் 50,000, 70,000, 1 லட்சம் என்று படிப்படியாக இவர்களுக்கெல்லாம் சம்பளம் போகிறது. ஆனால் இந்த சம்பளத்தையெல்லாம் வாங்கி கொண்டு மேலும் மக்களுக்கு போக வேண்டிய சலுகைகள்லாம் கசக்கி பிழிஞ்சு இவர்களை வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். இது பாவப்பட்ட பணம் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு மனசாட்சியோடு நடந்து கொள்ளணும். மனசாட்சிக்கு விரோதமாக என்றைக்கு ஒரு மனிதன் நடந்து கொள்கிறானோ அவனுக்கு நீங்கள் அரசாங்கம் தண்டனை கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கடவுள் ஒரு நாள் தண்டனை கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது அரசன் அன்றேகள் தான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். ஏழை எளிய மக்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்களோ செய்யலையோ அதெல்லாம் நம்ம உள்ளே ரொம்ப போக வேண்டியதில்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து இது பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இப்போ 50 ரூபா சேர்த்து இது பண்ணலாம். ஆனால் கல்லூரிக்கு போகிறவங்க, படிக்கிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, இன்னும் சொல்லப்போனால் அரசாங்க வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அட்டை போட்டு கொடுக்குறது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இந்த 3 ஊராட்சியில் நடக்குது. இது சம்மந்தமாக புகார் மனு, எந்த ஒரு மனு, ஆர்டிஐ மனு, எந்த மனு போட்டாலும் அவங்கள வந்து பிரச்சனை பண்ணுறது, அடிக்கிறது, சாதியை சொல்லி பேசுறது, பல்வேறு பிரச்சனைகளை செய்து அந்த 3 ஊராட்சி மன்றத்தில் கெட்ட பேர். அதாவது அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஓரளவுக்கு இதில் நம்ம சுமூகமாக போகணும்னு நினைப்பார், ஆனால் கூட உள்ளவங்க ஏற்றி விட்டு அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்க. இந்த 3 ஊராட்சியில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடப்பதற்கான காரணம், ஊழல் மற்ற விஷயத்திலலாம் நடக்கிறதுங்கிறது எல்லா பஞ்சாயத்துலையுமே நடக்கிறதாங்க. 2% கமிஷனை, 3% கமிஷனை, பிடிஓ வந்து எனக்கு 5% கமிஷன் வேணும்னு கேட்டு வாங்கிக்கிற லெவல்லாம் இருக்குது. ஆனால் மனோகரன் பிடிஓ நியாயமானவர்,
மூணு சதவீத கமிஷன் போதுங்கிற மாதிரி போகிறாராம். ஐயப்பன் தான் கொஞ்சம் கூடுதலாக கேட்குறாரு. லட்சுமி மேற்பறிய ஓவர்சியர் அவர் வந்து அடாவடியாக நான் ஆம்பளைக்கு செம்ம கடுமையாக வந்து யாராவது தட்டி கேட்டால் நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடு அந்த மாதிரிலாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க. அதனால் இந்த மூவானூர் ஊராட்சியில் என்னென்ன ஊழல் முறைகேடுகள் நடக்கிறது என்பதை தாண்டி அங்கே சம்பந்தப்பட்ட பணிகள் சம்பந்தப்பட்ட அந்த குடிநீர் வசதி, அடிப்படை தேவைகளுக்கான வசதி, வீடு கட்டும் மத்திய மாநில அரசு கொடுக்கக்கூடிய வீடுகள் திட்டத்தில் போன்ற பல்வேறு பொதுநிதியிலேருந்து கொடுக்கப்பட்ட நிதி, இதையெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவின் பேரில் இந்த தணிக்கை குழு, திட்ட இயக்குனர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மாவட்ட அதிகாரிகள்லாம் போய் அந்த மூவானூர் ஊராட்சியில் முறைப்படி ஒரு கள ஆய்வு செய்து அது சம்பந்தப்பட்ட தணிக்கைகள் எல்லாம் முறையாக நடந்ததா என்பதை ஆய்வு செய்தால் உண்மையாகவே இந்த மனோகரன், ஐயப்பன், லட்சுமி மற்றும் பணிதள பொறுப்பாளர் அவங்க வந்து தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணும். அவங்களாம் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியாது. ஆனால் சொல்கிறாங்க, அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியலை. ஆனாலும் கூட லட்சுமி மேற்பார்வை ஓவர்சியர், ஐயப்பன் பிடிஓ, மனோகரன் பிடிஓ இவங்க மூணு பேர் தான் இந்த மூவானூர் ஊராட்சியில் மட்டும் கிடையாது, முசிறி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊராட்சிகள்லையும் பெரிய அளவுக்கு கல்லா கலெக்ஷன் பண்ணி தில்லா சொத்து சேர்த்துக்கிட்டு வர்றாங்க. அதாவது மனோகரன், ஐயப்பன், லட்சுமி இவர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் மற்றும் இவருடைய இரத்த சொந்தங்கள் சொத்துக்கள், இவருடைய ஒன்று விட்டு சொந்தங்களுடைய சொத்துக்கள் மற்றும் இவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு 6 மாத கையெழுத்துப்பட்ட கோப்புகள், இதனையெல்லாம் முறைப்படி ஆய்வு செய்தால் இவர்கள் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்களா என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு வரும். மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவராக இருந்தார், மாவட்ட வருவாய் அலுவலர் அபிராமி அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவராக இருந்தார். நீங்கள் நடவடிக்கை எடுப்பதற்கு மூவானூர் ஊராட்சியில், முசிறி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மூவானூர் ஊராட்சியில் என்ன நடக்கிறது, இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறதே என்று ஒரு ஆய்வு கள ஆய்வு செய்வாவது மேலிருந்து அதிகாரிகளை அனுப்புவார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.